ஹாய் ஹலோ வெல்கம் டு சுஜாயினிஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ ரொம்ப நாளாக ஆளை காணமே என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, என்னோடய ஃபோன் வந்து, அதாவது இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கு இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால ஃபோன் சர்வீஸில் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வந்து ஃபோன் கிடையாது, அதாவது சிம் லாக் ஆச்சு, ஒரு வாரமாக ஃபோன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் ப்ராப்ளம் ஆச்சு, ஒரு வாரமாக ஃபோன் இல்லை. ஸோ இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ் வந்து ஃபோன்னாலேயே வந்து என்னால் எந்த சோஷியல் மீடியாலேயும் ஆக்டிவாக இருக்க முடியல. நாட்டு நடப்பு தெரியாமல் ரொம்ப சிரமமாக இருந்தது. பட் இப்போ ஃபோன் வந்து திருப்பி வந்துருச்சு, எல்லாமே நான் வந்து பேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேட்டு வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் காட்ட போகிற வீடியோஸ் வந்து ஒரு நாள் எடுத்தது கிடையாது, இது எல்லாமே வந்து த ஹோல் வீக், அதுக்கப்புறம் ஒரு இப்போ 2-3 வீக்ஸாக வந்து நடந்த சில விஷயங்களை வந்து நான் வந்து ஒரு கோர்வையாக எடுத்திருக்கேன். ஸோ அதைத்தான் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் பார்ட் 1 பார்ட் 2 வரும். எதனாலனா ஒரே வீடியோவில் நான் எல்லாமே காமிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர். என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி, நாங்கள் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். டின்னருக்கு கிரில் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிரில் சிக்கனை உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அண்ட் மலையிலலாம் யாரெல்லாம் நினைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மலையிலலாம் நினையலை, பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அதில். பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, வெதர் ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது வந்து அன்றைக்கி மார்னிங் நான் வெளியில் போயிருந்தேன். ஸோ மார்னிங் வெளியில் போகிறப்ப எடுத்த ஒரு கிளிப். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சும்மா டெரஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அப்போ எடுத்த ஒரு கிளிப். அண்ட் அதுக்கப்புறமா அன்றைக்கி நான் கொத்தமல்லி துவையல் பண்ணியிருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, எக்ஸலண்ட்டாக இருந்தது. இதோடைய வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ரீசெண்டாக அமேசானில் காட்டன் கேண்டி மேக்கர், அதாவது பஞ்சு மிட்டாய் செய்கிறது வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து என் தங்கச்சி பையன்தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஸோ அதனால் அவன் தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் இதை பற்றின வீடியோ, அதாவது இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதாவது ப்ராடக்ட் வர்த்தா வர்த் இல்லையா, வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்றது எல்லாமே வந்து என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் என்னோடய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸோடு வரும். அண்ட் அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்ன அந்த எலக்ட்ரிக் கிரில். ஸோ இந்த எலக்ட்ரிக் கிரில் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து கிரில் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரம் தி பிராண்ட் கிளியர் லைன். அமேசானில் தான் இது ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வாங்கி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மாதமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சிக்கன் மேரினேஷன். 6-7 ஹார்ஸ்க்கு வந்து சிக்கன் ஊற வச்சுருந்தேன். லைக் அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா சால்ட், தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இந்த 5 பொருள் மட்டும்தான். ஸோ ஈஸியாக இருந்தது. மேரினேஷன் வந்து சிம்பிள் மெத்தடு தான். பட் ஆனால் ஊறணும், அது ஒரு 6-7 ஹார்ஸ்க்கு வந்து நல்லா அது ஊறணும். ஸோ தட் அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிரில் வந்து ரெட் கலர் ஆரஞ்ச் கலரில் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சிக்கன் ஒன்று ஒன்றா நம்ம மெதுவாக வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்பிக்யூ சிக்கன் எப்படி பண்ணுவேன்னா அந்த கோல் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு 8-9 இயர்ஸ் இருக்கும், கோல் யூஸ் பண்ணி வச்சிட்ருந்தேன். பட் எனக்கு அது பர்சனலி ரொம்ப வேலையாக தெரிஞ்சிச்சு, எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிரில் தவா, ஐ திங்க் இதில் வண்டர் ஷெஃப்பில் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் இது நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஈஸியாகவும் இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ சைடில் வந்து நான் ஸ்பூன் வச்சுருக்கேன். எதுக்காகனா அந்த ஒரு கார்னர் வந்து, ஏன்னா 2 இயர்ஸாக கபர்ட்லேயே இருந்ததுனால அந்த ஒரு கார்னர் மட்டும் கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஸோ அதை லிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்பூன் வந்து அந்த சைடு வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 15 to 20 minutes தாராளமாக 15 நிமிஷம் எடுத்துச்சு இந்த சிக்கன் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா கிரில் ஆகிறதுக்கு. பட்டர் அப்ளை பண்ணி தான் நான் யூஸ் பண்ணேன். நான் எப்போவுமே கிரில் சிக்கன் ஆர் கிரில் ஃபிஷ் பண்ணுறப்ப நம்ம பட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பட்டர் யூஸ் பண்ணி தான்
பண்ணியிருந்தேன். அண்ட் பட்டர் வந்து நான் ஃபோர்க் வச்சு நான் அப்ளை பண்ணேன். தயவு செஞ்சு அந்த மெத்தட் ட்ரை பண்ணாதீங்க, பிகாஸ் அது இந்த மாதிரி விழுந்துடும். நீங்கள் வந்து அதுக்கு வந்து சிலிக்கான் ப்ரஷ் இருக்கும், பட் அன்றைக்கி என்கிட்ட ப்ரஷ் இருந்தது, பட் நான் ஏன் அதை யூஸ் பண்ணலைன்னு எனக்கே தெரியலை. ஸோ சிலிக்கான் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிக்கன் நாங்கள் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நான் எங்கள் வீட்டில் கிரில் சிக்கன் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸியாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அவ்வளோ சூப்பராக ஜூஸியாக இருந்தது சிக்கன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தில் ஒரு ஸ்வீட் பண்ணலாம், செவ்வாழைப்பழம் இருந்தது வீட்டில், ஸோ அதனால் செவ்வாழைப்பழத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணோம். அந்த சைடு வந்து கிரில், இந்த சைடு வந்து இந்த ஸ்வீட். இது வந்து ஆக்சுவலி எனக்கும் என்னோடய தங்கச்சி தங்கச்சி பையன், நாங்கள் மூணே மூணு பேர் தான். ஸோ எனக்கு இது பர்சனலி ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் இதை அடிக்கடி செஞ்சுருக்கேன், நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு பிடிக்கும். அதாவது எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் பிடிக்கும், மற்றபடி என் பசங்களோ என்னுடைய ஹஸ்பண்ட்கோ சுத்தமாக இது பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் இது சேம் அதே மாதிரி தங்கச்சி வீட்லேயும் அதே தான், தங்கச்சிக்கும் தங்கச்சி பையனுக்கும் மட்டும்தான் பிடிச்சிருந்தது. ஸோ அன்னைக்கு வேறு எந்த ஒரு ஜீவனுமே இதை தொட்டு கூட பார்க்கல. சாப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணே மூணு பேர் தான் சாப்பிட்டோம். ஸோ இதை என் தங்கச்சி பையனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சூப்பராக இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் சுகர் வேண்டான்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கருப்பட்டி வெல்லம் அந்த மாதிரி நம்மளுடைய சாய்ஸஸ் தான். ஸோ நீங்கள் கருப்பட்டி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாக் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீல வந்து டோஸ்ட் பண்ணணும். நான் நாட்டு சக்கரை இல்லைன்னா சுகர் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது பர்சனலி ரொம்ப பிடிக்கும். அண்ட் கண்டிப்பாக டயட் இருக்கிறவங்களோ இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்நாக் கண்டிப்பாக கிடையாது, பிகாஸ் இது நல்லா வெயிட் போடும். நான் இப்போயே சொல்லிடுறேன், இன்கேஸ் நீங்கள் டயட் இருக்கணும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா இது அட்வைசபிள் கிடையாது, கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து தங்கச்சி பையனுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட தங்கச்சி பையனும் அனிமல் பிளானட் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் யாரும் அந்த மாதிரி ஃபிஷ்ஷை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது அந்த ஆக்சுவலி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணேன், அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய தங்கச்சி பையன் தான் ஆக்சுவலி அஸ்வத்தமன், ஸோ அவன் தான் வந்து இதை பற்றி பேசுனா. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தான் கேட்டிருந்தேன், எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நான் மட்டுமே இதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் என் தங்கச்சி பையனும் சாப்பிட்டோடனே சரி உன்னோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுன்னு சொன்னேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்க போகிறேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்டாக இருக்கு, மெயினாக சுகர் போட்டதுனால நல்லா ஸ்வீட்டாகவும் வாழைப்பழம் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தருது. ஆனால் அதாவது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருக்கு, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பிடிச்சிருக்கா. சுளுத்தி சாப்பிட்டு பண்ணியிருக்கியா? அண்ட் அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், என்னோடய பையனுடைய பர்த்டே செலிப்ரேஷன். ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்கார் தான். ஸோ சும்மா ரொம்ப ரொம்ப லைக் எங்கள் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃபேமிலி வரைக்கும் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். ஸோ வீட்லேயே வச்சு பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கேக் கட்டிங், ஆப்வியஸ்லி பர்த்டேனா கேக் கட்டிங், கேக் கட்டிங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் கட்டிங். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு என்னுடைய அவுட்ஃபிட், லைக் ஒரு கேஷுவலான ஒரு அவுட்ஃபிட், ஏன்னா வீட்டில் அப்படின்றதுனால சும்மா ஒரு கேஷுவல் அவுட்ஃபிட் தான். ஸோ என் பையன் பர்த்டேக்கு இது என்னுடைய அவுட்ஃபிட். ஸோ அதுக்கப்புறமா அன்றைக்கி ஃபுட் எல்லாமே வந்து நைட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாடியில் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம், வீட்டில் வந்து இட்லி வச்சுருந்தேன், இட்லி நான் இது கொத்துக்கறி குழம்பு, பிகாஸ் என் பையனுக்கு கொத்துக்கறினா அவ்வளோ பிடிக்கும், பூரி கொத்துக்கறி அவனுடைய ஃபேவரட். எங்கள் வீட்டில் சண்டேஸ் எப்போவுமே பூரி கொத்துக்கறி தான் இருக்கும். ஸோ அன்றைக்கும் பூரி இருந்தது, நான் பூரி வீடியோவில் எடுக்கலை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணின தக்காளி பூண்டு போட்ட குழம்பு, இது டிஃபனுக்கு ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோடய வீடியோஸ் எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் வீட்டில் தயிர் சாதம் பண்ணியிருந்தேன், மற்றபடி 65 வெளியில் வாங்கினது. அண்ட் அதுக்கப்புறம் சட்னி வீட்டில் அரைச்சிருந்தது தான். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.